வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆளுமை அளவிடும் முறைகள். டுடே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சைக்காலஜி, பிஜிடிஆர்பி சைக்காலஜியில் நாம் போன வீடியோவில் ஆளுமையை தோற்றுவிக்கும் காரணிகள் மற்றும் வகைகள் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆளுமையை அளவிடும் முறைகள். சரிங்களா, இதை எப்படி பாரு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாணவர்களிடம் தோன்றக்கூடிய ஆளுமை சிக்கல்களை அறிந்து கொள்ளவும், மாணவர்கள் கல்வி தொழில் ஆகியவற்றை நெறிப்படுத்தவும் மாணவர்களின் ஆளுமை பண்புகளை அளவிட வேண்டியது அவசியம் ஏற்படுகின்றது. ஒருவரின் ஆளுமை பண்புகளை அளவிடும் பல்வேறு முறைகளை நம்ம வருக்கலாம். சரிங்களா, இது இத்தனை முறைகள் தான் இல்லை, பல்வேறு முறைகள் இருக்குது. அதில் நம்ம குறிப்பிட்ட மூன்று முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அகவய முறைகள், செகண்ட் வந்து புறவய முறைகள், தேர்ட் வந்து புறத்தேற்ற நுண்முறைகள். சரிங்களா, இப்போது அகவய முறைகளே வந்து பார்த்திங்கன்னா அதிலே பல இது இருக்குது. சரிங்களா, பல வகைகள் இருக்குது. புறவய முறைகளும் சில வகைகள் இருக்குது, புறத்தேற்ற நுண்முறைகளும் சில இருக்குது. ஒவ்வொங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். அகவய முறைகள் இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, அகவய முறையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுயசரிதை, ரெண்டாவது வந்து சுய மதிப்பீடு, மூன்றாவது மறுமொழி கோருபவை. மறுமொழி கோருபவில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, சப்டாபிக்ஸ், வினா நிரல், மனப்பான்மை அளவுகோல், ஆளுமை பட்டியல்கள், நாட்டச் சோதனைகள், ஆர்வப்பட்டியல்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அகவய முறைகளில் வரும். ஆளுமை அளவிடும் அகவய முறைகளில் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, மொத்தம் மூன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சுயசரிதை, சுய மதிப்பீடு, மறுமொழி கோருபவை. இதில் மறுமொழி கோருபவில என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, வினா நிரல், மனப்பான்மை அளவுகோல், ஆளுமை பட்டியல்கள், நாட்டச் சோதனைகள், ஆர்வ பட்டியல்கள். சரிங்களா, இது வந்து அகவய முறைகளில் வரும். நெக்ஸ்ட் இருக்குது வந்து புறவய முறைகள். புறவயம்னா புறவயத்தில் என்னென்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, உடற்கூறு அளவைகளையும் நடத்தை கூறுகளையும் உற்று நோக்கி தர மதிப்பிடுதல். ஓகேங்களா, இது எல்லாமே அகவய முறைன்றது வந்து உள்ளுக்குள்ளே வந்து அளவிடுறது, சுயசரிதை, சுய மதிப்பீடு, இதெல்லாம் வினாக்கள் கேட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது. புறவய முறைகள் வந்தது உடற்கூறு அளவுகள் நடத்தை கூறுகளை உற்று நோக்கி மதிப்பிடுறது. சரிங்களா, இந்த புறவய முறைகள் என்ன வந்து பார்த்திங்கன்னா, உற்று நோக்கல், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உற்று நோக்கல், சரிபார்க்கும் பட்டியல், தர அளவுகோல், செயற் சோதனைகளும் சுழல் சோதனைகளும், செயற் சோதனைகளும் சுழல் சோதனைகளும், இது எல்லாமே புறவய முறைகள். புறத்தே இருந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறது, உற்று நோக்கி தர மதிப்பிடுறது. அடுத்து என்ன கொடுத்துருக்கலாம், மூணாவது வந்து புறத்தேற்ற நுண்முறைகள். புறத்தேற்ற நுண்முறைகள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, புலன்காட்சி அணுகுமுறை, பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை, உருவாக்கும் சோதனைகள். இம்முறைகளில் ஆளுமை பட்டியல்களும் புறத்தேற்ற நுண்முறைகளும் தற்போது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆளுமை பட்டியலில் புறத்தேற்ற நுண்முறைகள் தானே அது அதிகம் அளவில் பயன்படுத்தப்படும். இதுவும் கேட்பாங்க, எந்த முறை வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன, புறத்தேற்ற நுண்முறைகள்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ இன்றைக்கி டாப்பிக்கில் என்ன பார்த்தோம் பார்த்திங்கன்னா, ஆளுமையை அளவிடும் முறைகள். இது ஏன் வந்து அளவிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களின் கல்வி தொழிலில் அவங்கள நெறிப்படுத்த அவர்களின் ஆளுமை பண்புகளை அளவிடுவது அவசியம்னு சொல்கிறாங்க. இதில் பல்வேறு முறைகள் இருக்குது. முக்கியமான முறைகள் அப்போ எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகவய முறைகள், ரெண்டாவது புறவய முறைகள், மூன்றாவது வந்து புறத்தேற்ற நுண்முறைகள். இதில் அகவய முறைகளில் பார்த்திங்கன்னா எப்படி அதெல்லாம் பண்ணிங்க பார்த்திங்கன்னா, அகவயம்னா அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறத வச்சு அளவிடுறது பார்த்திங்கன்னா, சுயசரிதை, சுய மதிப்பீடு, மறுமொழி கோருபவையில் வரும். இதில் மறுமொழி கோருபவையில் சப்டாபிக்ஸ் என்னென்ன பார்த்திங்கன்னா, அது உள்ள அடக்கங்க பார்த்திங்கன்னா, வினா நிரல், மனப்பான்மை அளவுகோல், ஆளுமை பட்டியல், நாட்டச் சோதனை, ஆர்வப்பட்டியல். இப்போ கூட கேட்கலாம், நாட்டச் சோதனை வந்து எந்த வகையான அகவயம், எந்த வகையான ஆளுமை அளவிடும் முறைனா அகவய முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இது எல்லாமே அகவய முறைகளில் வரும். ரெண்டாவது புறவய முறைகளை வந்து உடற்கூறு அளவைகளையும் நடத்தை கூறுகளையும் உற்று நோக்கி தர மதிப்பிடணும். வெளியே புறத்தே இருந்து அவர்களை உற்று நோக்கி தர மதிப்பிடுறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உற்று நோக்கல், உற்று நோக்கணும் அவங்கள, சரிபார்க்கும் பட்டியல், தர அளவுகோல், செயற் சோதனைகளும் சூழல் சோதனைகளும், இது எல்லாமே வந்து செயற் சோதனையெல்லாம் எதில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, புறவய முறை. சரிங்களா, செயற் சோதனை வந்து எந்த விதமான ஆளுமையை அளவிடும் முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா, புறவய முறையில் வரும் அப்படின்னும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, புறத்தேற்ற நுண்முறைகள். புறத்தேற்ற நுண்முறைகள் தானது தற்போது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன கேட்கலாம். இந்த புறத்தேற்ற நுண்முறைகள் என்ன பார்த்தோம்னா, புலன்காட்சி அணுகுமுறை,
பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை, உருவாக்கும் சோதனை. சரிங்களா, இது போன்ற தகவலை பார்த்து நம்ம இது போன்ற நம்ம சைக்காலஜி சம்பந்தமான தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.